போன வருஷத்துலேயே நிறையா பார்த்தீங்கன்னா கேங்கோட காமிக் வீடியோவை ரொம்ப புஷ் பண்ணி எவ்வளோத்துக்கும் முடிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கும் முடித்தோம் அதே மாதிரி இப்போவும் கேங் வீடியோ பார்க்க போகிறோம் என்ன காரணத்துக்காக கேங் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மார்வல் ஏன் இவ்வளோ புஷ் பண்ணி கேங்கோட காமிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உண்மையில் இப்போ உள்ள காமிக் யூனிவர்ஸில் மா கேங்கோட அத்தியாயம் எப்படி அமைய போகுது ஒரு வில்லனாக ஹீரோவாவா ஏன் இப்படி ஒரு ஹீரோ மாதிரி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் காமிக்கிறாங்க அப்படின்னா இனி வரப்போகிற அதிகா கிங் ஒரு ஹீரோவாக காமிக்கில் இருக்க போகிறாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் உண்மையான டைம்லைன் வேறு ஒரு டைம்லைன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லைன் கரண்ட் டைம்லைனால் எட் சிக்ஸ் ஒன் சிக்ஸுக்கு நம்ம கேங் இப்போ ஒரு ஹீரோவாக இருக்க போகிறாரு ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மூமெண்ட்டில் அந்த காண்கேயரை முத முதல்ல பார்க்கல ஆனால் அந்த மூமெண்ட்டில் நான் முத முதல்ல அவரை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன்னு தான் சொல்லணும் என் பேர் அன்டோலே பெட்ரோ நான் ஒரு ரைட்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹியூமன் ஸ்டடீஸை பற்றி நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேஸ்கோவில் ஒரு யூனிவர்சிட்டியிலும் இருந்திருக்கேன் என்னோடய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கேன் ஆனால் இந்த மூமெண்ட் நான் இந்த கேங் தி கவுன்கேயராக இருக்கிற நீத்தன் ரிச்சர்டை கம்பேர் பண்ணும்போது அந்த கேங்குங்கிற அவர் தான் தலை சிறந்த அவராக இருக்கார் இப்போ சொல்லணும்னா இருக்கிற உண்மையான இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் தான் சொல்லணும் இது எல்லாருமே ஐசேஜ் வாங்க இவரை எல்லாருமே கேங் காங்கேனு சொல்லுவாங்க இவர் வந்திருக்காரு இவர் எடுக்கிற முடிவு எல்லாமே இப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இவர் எதிர்காலத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமாக டிவியை வியூ சேர்த்து தான் கரெக்டாக நான் அந்த இரட்டிலியில் உள்ள கேங்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன் ஆனால் அவர் என்கிட்ட வர்றது மட்டும் இல்லாமல் மனிதனோட ஒவ்வொரு வாழ்க்கையை பற்றி என்கிட்ட ஒவ்வொரு கேள்வி எடுத்து என்ன ஒரு சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தார் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக இருந்தோம் எங்களுக்கு ஒரே ஒரு லிமிட்டு தான் இருந்துச்சு ஆனால் அதில் அவர் தான் தலை சிறந்தவராக இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்ட பல விஷயங்கள் சொன்னார் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்னை கூட்டு போய் அங்கே வச்சு காமிச்சார் ஆனால் போன வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ஒற்றுமையா மீட் பண்ணோன்னே சொல்லலாம் டாக்டர் பெட்ரோ ஒன் ஆஃப் த சூப்பர் வில்லன் நீங்க தானே என்ன கூப்பிடுங்க இல்லைன்னா நீங்க இப்போ கூப்பிட்டீங்க பெட்ரோ அப்படிங்கிற அந்த பேரை கூட சொல்லுங்க ஆனால் நீங்க சொல்ற இப்போ அந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கவே பிடிக்கல எவ்வளவு வருஷமா இந்த அகாடமியில இருக்கீங்க உண்மையிலே எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் ஒன்றும் உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு சொல்கிறீங்களா கான் கேர் அதுதானே தான் என்கிட்ட இப்போ சொல்லுங்கள் ப்ரிட்டைடியோ நீங்கள் என்ன எழுதுனீங்க சூப்பர் ஹியூமன் மாடலில் எப்படி இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஷேடோ எல்லாமே அவனை பொறுத்தவரை எப்படி இருக்குது ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் எப்படி இருந்தாலுமே நீங்கள் பல விஷயங்கள் எழுதியிருப்பீங்க பல விஷயங்களை ஒரு ஷேப்பாக கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் சூப்பர் வில்லன்ஸ் அவங்களையும் ஒரு ஷேப்பாகவே இல்லை அவங்கள பற்றி எந்த இம்பேக்டுமே இல்லை முக்கியமாக டோம் ஆனால் இப்போ தான் என்னோடய நோட்டில் ஆனால் நான் மேன ஸ்கிரிப்டில் அதை பற்றிலாம் கேள்விப்படலை அதை யாருமே அப்படி பப்ளிஷே பண்ணலையே ஆனால் அதை அப்படி அமையலாம் அது மட்டும் இல்லாமல் புக்கு எல்லாம் பப்ளிஷ் ஆகிக்கலாம் அதை வில் பொறுத்தவரை அதோடய சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் அதை இன்விடேஷன் டும்ஸ்டே கிட்ட கூட போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படிப்புலேயும் நீங்கள் ஸ்பெஷாலிஸ்ட் விக்டரும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருப்பான் அவனோட சின்ன வயசில் அப்புடின்னா நீங்கள் இங்கே என்ன கொள்றதுக்கு வந்திருக்கியா இல்லை நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரை யாருமே உங்களுக்கு சமநிலையில் இருக்க மாட்டாங்க ஆனால் நான் இங்கே வந்தது உங்களோட ஒரு முடிவை மாற்றுறதுக்கு நான் ஆனால் அவனை நான் புரிஞ்சுக்கிட்டே தான் சொல்லணும் அந்த மனுஷன் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் பூந்து விளங்கிருக்கான் இந்த மனிதனோட வாழ்க்கையிலேயே அவன் முக்கியமான பங்கும் வச்சிருக்கான் இந்த மனிதனை அழிக்கவும் கிளம்பியிருக்கான் நம்ப முடியுதா இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே முடிவில்லை எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது அவன் ஒரு எக்ஸலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கேங்க பார்த்தேன் ஒரு தலை சிறந்த எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு மனுஷனாக அது மட்டும் இவன் இவன்தான் இந்த மனித இனத்தையே கொண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் அவனோட பாதைய ஒரே பாதைய கொண்டு போனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் அவனே வகுத்திருக்கான் வேற ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்திருந்தா யாருமே இந்த அளவுக்கு கத்திருக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் இவன் மாஸ்டர் அவன் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டையும் அவனோட தனித்திறமையும் கொண்டு வெளியே கொண்டு வந்திருக்கான்னு தான் சொல்லணும் ஆனால் இவர் என்ன மென்ஷன் பண்ணார்னால் இவர் கம்ப்ளீட்டாக முத முதல்ல முத ஒலிம்பிக்கில் இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிம்பிக் எப்போ நடந்ததுன்னா செவன்டி செவன் சிக்ஸ் பிசியில் நடந்தது அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையோடய ஓட்டத்தை வேகமாக கற்றுக்க ஆரம்பித்தார் அதுவும் மேகனடல த்ரில்லர் கேங்கோட டூ தௌசண்ட் நைன்டி நைனில் கேங்கை பொறுத்தவரை ஒவ்வொன்றுமே போகலன்னு தான் சொல்லணும் ஆனால் அவனோட சேலஞ்ச் எல்லாமே அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனே ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் ஒரு குழு ட்ரேப் இவங்க எல்லாருமே இவன் ஒரு கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலேயே இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபர் மாதிரி இங்கேருந்து ஒரு ஆர்மியை உருவாக்குறான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருளையும் உருவாக்கி கொடுக்குறான் இங்கேயே அவன் கான்கேயராக அவஞ்சஸ் வரதுக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிருக்கான் எப்பா எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்கள் அவனை ஒரு கடவுளாக பார்க்குறாங்க அவள் அவனையே முத மதினாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்குமே அவ ஒரு நல்லவனாக காட்சி அளிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவனோட வீழ்ச்சியில் முதக்கொண்டு கடவுளுக்கு இறப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள ட்ரேப் ஒழுக்க இவனை நம்பி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவனை இந்த இடத்துல பார்க்கும் போதே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு இவன் உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வேட்டையாடும் முறையும் கற்றுக் கொடுக்குறான் அப்புடின்னா இவன் தான் இந்த மனுஷனோட ஒவ்வொரு பாகங்களையும் அமைச்சிருக்கான் அவங்களோட வழியை தேர்ந்தெடுத்திருக்கான் அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விதியாக வளக்கியிருக்கான் அந்த டிராயிங்ஸ் மொத கொண்டும் சோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது பெற்று இந்த மாதிரி நான் ஒன்று சாப்பிட்டதே இல்லை ஆனால் நல்லா தான் இருக்குது நான் ஒரு வருஷம் இதே மாதிரி இடத்துல ஒரு சின்ன பையனாக இருந்தேன் அது போகவும் எனக்கு இதுதான் கிடச்சிது என்னை பொறுத்தவரை டைமுக்கு அப்பாற்பட்டது தான் நான் நான் நீ நினைக்கிற மாதிரி என்னை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது நான் எப்படிப்பட்டவன் எவ்வளோத்துக்கு வாழ்ந்தேன் எவ்வளோத்துக்கு வீழ்ந்தேன் அப்படிங்கிறது சரி விடு இப்போ என்ன நடக்குது ஏதோ டைம் லைனில் நடக்குது டைம் குவார்க் நம்ம அங்கே போய் ஆகணும் ஏதோ ஒரு ஈவெண்ட் நம்ம டைம் லைனில் மாற்ற நடக்க போகுது அப்புடின்னா டைம் லைனில் சரியாக தான் இருக்கா இல்லை நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம எங்கே இருக்கோம் என்னோடய ஒரு ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷனை நானே தான் ஒரு உண்மையில் இது காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குது டைமுக்கு அவுட் சைடுன்னு சொல்லலாம் அதனால் நான் உன்னை வெல்கம் பண்ணுறேன் ஒரு லைஃப் பேஸ்ட்டுக்கு பெட்ரேவ் அப்படின்னா இதுதான் அந்த கிரேட் ரெகோர்னிங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்களேன் என்னது வருதிங்க ஜார்ஜ்மேண்டே ம் பாசிபிளி அந்த எட்டர்னல்ஸோட கிரேட் பவராக கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் அங்கே இருந்த கேங்கோட ஒரு சேவகர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது கேங் வந்து டைம்லைனில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு அதை பார்க்க போறாரு சொல்ல போகணும்னா அந்த டைம்லைனோட ஒவ்வொரு மாற்றமும் நம்மளுக்கு காட்டுறாங்க எல்லாமே காமிக்கணிவர்ஸில் ஒவ்வொரு மாற்றத்தை அமையுது அப்படிங்கிறது தெளிவாக காமிக்கிறாங்க பையன் அந்த ட்விங்கிளிங்ஸ் வாடகை எடுத்து அப்பாவே தாக்குறான் பையன் அப்பா இல்லாமல் புது வீடை தேடுறான் அயன் ஃபிஸ்ட் அவனுக்கு தேவையான பொது கையை அவன் தேர்ந்தெடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஒரு புது கை புது லாட் ஆகிறது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி மிகப்பெரிய மிஷினை இருக்கான் மூண் அந்த கிரேட் ரிகவர்னிங்கில் இறந்து போகுது உடஞ்சி போகுது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இன்னொரு ரிகவர்னிங் ஹியூமனிட்டியை டாமினேஷனில் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகுது புது ஜென்ரேஷன் ஆஃப் அவஞ்சர்ஸ் திரும்பியும் எழுச்சி அடைகிறாங்க அவங்களோட கடத்தப்பட்ட பேர்கள் திரும்பி வாங்கப்படுது ஒரு புது கடவுள் அவரோட சிம்மாசனத்தில் அமர்றாரு அந்த பழைய ஐகானிக் வீழ ஆரம்பிக்குது ஒரு பிரேவ் ஹார்னருக்காக ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் ஒரு இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அத்தியாயத்துலேயுமே ஒவ்வொரு ஈவெண்ட்டாக காட்டுறாங்க உண்மையில் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோல நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உண்மையிலேயே இது காமிக் நிவரிசையே மிகப்பெரிய புரட்டலுக்குள்ளே கொண்டு போகுதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே முன்னாடி நடந்தது காமிக் யூனிவர்ஸில் காமிக்கப்பட்டது காமிக்கப்படாததுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம நல் அட்டாக் பண்ணது நம்ம தேனோஸ் வந்து தாரோட சுற்றியில் தூக்கிட்டு எல்லாரையும் அட்டாக் போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டும் போது இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான டைம்லையும் தெரியுது அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற அந்த இருந்து தான் கிடைக்கி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே யாராலையுமே நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நெக்ஸஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு அங்கே உள்ள கேங் என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சொல்லப்போனா அங்கே இருக்கிறது இம்மோச்சியர்ஸ் அப்படிங்கிற கேங்கோட வேரியண்ட் அவருக்கு என்ன ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லைனில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை ப்ரைவேட் லைன்காங்க அது மட்டும் இல்லாமல் கடத்தப்பட்ட டைம் லைன் அது எப்படியோ மெயின் டைம் மோத போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேங் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே போய் அந்த டைம் லைனை அழிச்சாதான் நம்மளோட டைம் லைன் பாதுகாப்பாக இருக்கும் டைம் டைம்லைன் முழுக்க முழுக்க எல்லாமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும் போது வந்து ஒரு மனசில் ஒரு என்னும் ஆரம்பிக்குது ஏன்னா நீந்தான் கடவுளுங்கியே நீந்தான் கடவுளுங்கியே அப்படின்னா அங்கே உள்ள மனுஷங்களை காப்பாற்ற வேண்டியது தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயத்தை இழந்தால் தான் இன்னொரு விஷயம் நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது கிங் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த யூ அந்த டைம்லைனில் உள்ள ஒரு வில்லன்கள்லாம் அட்டாக் பண்ண வாராங்க சொல்லப்போனா அவங்கள டெக்லேங்க அவங்களெல்லாம் அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறோம் அங்கே உள்ள முக்கியமான ஆளை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்கிறது வேற யாருமே இல்லை டூம் தான் இதுக்கு மேலே இன்னொரு டைமுக்கு நடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாருமே இறந்தாகணும் அதுதான் அவங்களோட முடிவு இல்லைனா இருக்கிற ஒவ்வொரு முடிவுமே இங்க உள்ள மக்கள் அழியறதுல இருக்குது நம்மளோட மக்களும் அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத கே சொல்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பியும் அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு நீ என்ன நினைச்ச நீ எழுதுறதுலாம் உண்மையாக ஆயிருமா நான் பல காலங்களை கடந்திருக்கேன் என்னோடய வாழ்க்கையிலேயே நான் பல விஷயங்களை இறந்திருக்கேன் இந்த பேர் எனக்கு வந்திருந்தாலுமே இந்த பேரில் பல பேர் இறந்ததாக பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதே பேரில் பல பேரை கொன்றதையும் பார்த்துருக்கேன் க்ரீக் ஐடியா கரெக்டு தான் உண்மையிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே ஒவ்வொருத்தர் சரௌண்டிங்கில் இருந்து பாதுகாத்துனாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேங் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெற்றேன் கேங்கை பற்றி கொஞ்சம் அறிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சொல்ல வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும் போது தான் தெரியுது டைமோட எண்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒவ்வொரு செலஸ்டியிலுமே இறந்து போயிருக்காங்க கேங்கோட இன்னொரு வேரியண்ட்டோட ஷிப் முதக்கொண்டு இங்கே இருக்குது இதுதான் இங்கே உள்ள இந்த டைமுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேங்குக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இது ஒரு கோஸ்ட் ஷிப் மாதிரி இருக்குது எந்த கேங்குமே இல்லை பட் என்ன நடக்கும்போது இங்கே விக்டர் இருக்க போகிறான் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரியாமையே இந்த ரியாலிட்டியை எப்படினாலும் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போகிறாங்க சொல்ல போனோன்னா இவங்க ரெண்டு பேருமே டூமை எப்படி எதுவும் கொள்ளணும்னு தான் போகிறாங்க பட் அங்கே போனதுக்கு தான் தெரியுது மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா டூம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரோட கண்ணில் ரெண்டு வகையான ஸ்டோன் வச்சிருக்காரு என்ன ஸ்டோன் அப்படிங்கிறத அவரே சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் கேங் வரது மட்டும் இல்லாமல் அவனை கொல்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் விக்டரா ஹா கேங் வா வா நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவியா பரவாயில்ல ஆனால் என்னை மன்னிச்சது நீ டூமை கொல்ல வந்திருக்கா உன்னால் இப்போ கொல்ல முடியாது ஏன்னா நான் தான் அவனை முன்னாடியே கொள்ளிட்டேனே ரிச்சர்ட் எஸ் ஆமாம் ரிச்சர்டு தான் உண்மையிலே ரிச்சர்ட் இந்த உலகத்தில் ஒரு ஹீரோவாக தான் இருந்திருக்காரு பட் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அழகான முடிவில் அவர் முன்னாடி போகும்போது கடைசியில் ஒவ்வொருத்தரோட மரணத்தை அவரால் பார்க்க முடியுது அதனாலேயே இவர் டூமு கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த இவர் கைப்பற்றிட்டு இந்த டைம்லாம் நான் எப்படியாவது காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வில்லனாக இருக்கக்கூடாது ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இருக்கிற ரெண்டு ஸ்டோன் டைம் ஸ்டோனையும் ரியாலிட்டி ஸ்டோனையும் என் கண்ணில் மாட்டி வச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் ஒரு டூம் அப்படின்னு சொல்லிட்டு கேங்குக்கும் நம்ம டூமுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்குது சொல்ல டூமோட யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருக்கு அங்கே உள்ள மக்களாலேயே அதை டூம் நம்ம விக்டர் வந்து தடுக்கணும்னு நினச்சிருக்காரு ஒரு ஹீரோவாக பட் அவரால் அதை பண்ண முடியல கடைசியில் இவரே ஒரு டூமாக மாறுறது மட்டும் இல்லாமல் அவரோட டைம்லேனா வேற ஒரு டைம்லோடனா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா அங்கே மிகப்பெரிய மாற்றமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம்லேன்னு கொலாப் சாப்பவே ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கேங்கு இங்கே பூந்து இவர் அழிக்க வந்திருக்காரு இந்த ஒரு மனுஷன் நல்லதாக பல விஷயங்கள் பண்ண வந்திருக்காரு ஆனால் இவர் எடுத்த முடிவில் ஒரு ஹீரோ ஒரு பையன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுள் ஒரு பையனுக்கும் நடக்கிற சண்டை இந்த கடவுள் இறப்பானா அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ஜெயிப்பானா ஆனால் அந்த பையன் கடவுளை கொன்றுவானா அப்படிங்கிற கேள்வியில் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல நான் பூந்தேன் நான் பூந்தது மட்டும் இல்லாமல் கேங்குக்கு ஒரு உதவி பண்ணேன் அந்த கடவுளையே காப்பாற்றினேன் இந்த முறை நான் ஒரு சின்ன ஹீரோவாக இருக்க நினச்சேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் இதை நான் அவன் என்னை கொண்டுருவான்னு எல்லாமே முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல ஒரு டைமு ஸ்டே ஸ்டேட்டாக ஸ்டேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பெட்ரேவை அவரோட இடத்துல உடுறது மட்டும் இல்லாமல் கேங் அவர்கிட்ட என்ன கொடுத்துருக்காருனா இந்த டூமுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அதுவும் நைன் செவன்ட்டி நைன் சிஇல நடந்த எல்லா விஷயத்தையுமே இவர்கிட்ட கொடுத்துருக்காருனா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் எல்லா புக்கையும் கடைசியில் எழுதி முடித்ததுக்கப்புறம் இதை ஒரு புக்காகவே எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்தவரை அந்த கேங்கோட இவர் ஒரு நண்பனாக மாறிட்டாரா அப்படின்னு தெரியாமையே இந்த புக்கை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் கேங் மூலமாக பல இறப்புகள் நடந்திருக்கலாம் ஆனால் நானே ஒரு மனுஷனை கொண்டுட்டேன் அதுவும் ஒரு டூம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நினைவில் இருந்து உருவாக்கப்பட்ட சிம்பிள் தான் இது அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூவை முடிச்சுட்டாங்க ஸோ நடுவில் ஒரு மிஷின் வந்து ஒவ்வொரு மார்வல் காமிக் யூனிவர்ஸையும் தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கோம் உண்மையில் சொல்லணும்னா எல்லாமே ஒவ்வொரு யூனிவர்ஸில் நடக்கிறது கிடையாது மெயின் யூனிவர்ஸ் ஆனால் சிக்ஸ் ஒன் சிக்ஸில் நடக்கிறது தான் சில பொண்ணுன்னா ஸ்பைரமனுக்கு தனியாக ஒரு ஈவென்ட் போது நம்ம டேர் டெவில் ரீஜியன் டே டெவில் ரீஜியன் ஒரு சைட் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கு எப்படி இருந்தாலும் ரியாலிட்டி டைம் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு அது இதில் இருந்து ஒரு முன்னோடியாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உண்மையிலே இது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப்ஸை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு காட் ஒரு கடவுள் வந்து அவருக்கான சிம்மாசனத்தில் போய் அமருவாருன்னு அது வேற யாருமே இல்லை ஹயன்மேன் வந்து ஒரு கடவுள் சூட்டை ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரே ஒரு கடவுளாக மாறினால் மதி காமிச்சிருப்பாங்க ஒரு இஷ்யூ அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசியிலேருந்து தான் ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த இவன்ட்டும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதோட ஒரு சின்ன கிளிப்ஸாக கூட இருக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ சொல்ல போனோம்னா அந்த சின்ன டைம் மிஷினில் பார்த்ததை ஒவ்வொரு காமிக்காக எந்த இஷ்யூலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நாளைக்கு பார்ப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அதுவும் கொஞ்சம் லேட்டாக ஆகும் ஏன்னால் இருக்கிற ஒவ்வொரு இஷ்யூவுமே நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இஷ்யூவே கொஞ்சம் ஸ்ட்ரீம் லேட்டே ஆகிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஆஃப் தாட் டேஸ்ட் டார்க் ஹோல்டு அப்படிங்கிற அந்த புத்தகங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு காமிக்கை பொறுத்தவரை எல்லாத்தையுமே ஃபைனல் இஷ்யூவோட முடிச்சுட்டாங்க அதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாபாய்